அண்மை செய்தி, ஸ்ரீமதியினுடைய தாயார் முதலமைச்சரிடம் கொடுத்த அந்த கோரிக்கை மனுவானது தற்போது நாம் திரையில் பார்த்து வருகிறோம். மாணவி ஸ்ரீமதி விழுந்த இடத்தில் இரத்த தொய்வு எதுவும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீமதியினுடைய மரண விவகாரத்தில் சிசிடிவி காட்சிகளை போலீசார் வழங்காமல் இருப்பது ஏன் என்றும் கேட்டிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக இணைப்பில் எமது செய்தியாளர் ராஜேஷ் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். முதலமைச்சரை நேரில் சந்தித்து மாணவியினுடைய ஸ்ரீமதியினுடைய தாயார் முதலமைச்சரை நேரில் சந்தித்து மனு கொடுத்திருந்தார். அந்த கோரிக்கை மனுவில் என்னென்ன விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார்? விவரம். ஸ்ரீமதியின் தாயார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கின்றார். அதில் பல்வேறு சந்தேகங்கள் தனக்கு இருப்பதாகவும் அந்த சந்தேகங்களை பட்டியலிட்டு முதலமைச்சரிடம் சமர்ப்பித்திருக்கின்றார். அதில் மிக முக்கியமாக என்னுடைய மகள் இறந்த தருணத்திற்கு முன்பும் பின்பும் சக்தி மெட்ரிக் பள்ளியில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா காட்சிகளை எனக்கு காண்பிக்கப்படவில்லை. இதை காவல்துறை அதிகாரிகளிடம் பலமுறை கேட்டும் அவர்கள் இந்த சிசிடிவி காட்சிகளை எனக்கு காட்டவில்லை. எனவே அந்த சிசிடிவி காட்சிக்க இருக்கக்கூடிய உண்மைகள் வெளிவரும் என்று தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மகள் இறந்துவிட்ட பிறகு அந்த செய்தி சொன்ன பள்ளி நிர்வாகத்தினர் சொன்னேன், ஆனால் அவர்கள் மருத்துவமனையில் காத்திருக்காமல் பள்ளி நிர்வாகத்தினர் என் மகள் அங்கே அவர்களை மருத்துவமனையில் அனுமதித்துவிட்டு அவர்கள் வேறு ஏதோ காரணங்களையும் விளக்கத்தையும் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர்கள் தன்னுடைய மகள் ஸ்ரீமதி தங்கியிருந்த அறை, அவளுடைய உடைமைகள் என்னிடம் காண்பிக்கப்படவில்லை. என்னுடைய மகளின் தோழிகளை நான் சந்திக்க வேண்டும் என்று காவல்துறையிடம் சொன்னேன், ஆனால் காவல்துறையினர் மறுத்துவிட்டனர் என்றும் முதலமைச்சரிடம் வழங்கப்பட்ட அந்த கோரிக்கை மனுவிலே குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் என்னுடைய மகள் இறப்பின் முன் எழுதிய ஒரு கடிதம் இருப்பதாகவும் அது 13/7/2022 அன்று எடுத்ததாக கூறி காவல்துறையினர் அதனை என்னிடம் கொடுக்காமல் ஊடகத்திடம் கொடுத்திருக்கிறார்கள் என்றும் முதலமைச்சரிடம் தெரிவித்திருக்கிறார். மேலும் என் மகளின் முதல் பிரேத பரிசோதனையை உரிய வருவாய் மற்றும் மருத்துவ அதிகாரிகள் முன்னிலையில் செய்ய வேண்டும் என்று கோரியிருந்தேன், ஆனால் அந்த வகையில் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்படவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் 6வது விஷயமாக இந்த அவருடைய மர்ம மரணம் தொடர்பாக உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க கோரி 13ஆம் தேதியும் அதே போல ஜூலை 16ஆம் தேதியும் அதிகாரிகளிடம் முறையிட்டும் அவர்கள் யாருமே இதுவரை உரிய விசாரணை மேற்கொள்ளப்படவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஸ்ரீமதி விழுந்த இடத்தில் விழுந்ததாக கூறப்படக்கூடிய இடத்திலே இரத்த தோய்வு எதுவும் இல்லை எனவும் பிரேத பரிசோதனை மருத்துவமனை பிண அறையில் யார் சொல்லி யார் வைத்தார்கள் என்று கேட்டதற்கு எனக்கு பதில் இல்லை எனவும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார். தனக்கு இருக்கக்கூடிய இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் உரிய விளக்கங்கள் வேண்டும். இந்த மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டால் மட்டுமே தனக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தேகங்கள் தீரும், குறிப்பாக பல உண்மைகள் வெளியில் வரும் என்று முதலமைச்சரிடம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த கடிதத்திலே அவர் குறிப்பிட்டு தெரிவித்திருக்கின்றார். Breaking fire. Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.